ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக நீதிமன்றத்தில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ட் உதவியாளருங்கிற கேட்டகரிக்கு தான் அந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிப்ளமோ டிகிரினு எது முடிச்சுனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். முன் அனுபவம் கூட தேவையில்ல, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து அரசு வழக்காடல் துறையில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு விண்ணப்ப மாதிரி படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து வேர்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதே ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்து அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட அந்த அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்க. அதில் ஃபோட்டோ ஓட்ட வேண்டிய இடத்துல ஃபோட்டோ ஓட்டி அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து க்ரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அந்த ஃபோட்டோ மேலே அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் சான்றிதழ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பியில் வந்து அதே மாதிரி நீங்கள் க்ரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டுன அஞ்சல் தலையுடன் கூடிய சுயவிலாசமிட்ட உரையுடன் கூடிய அஞ்சல் உரையை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டுனா ஒரு அஞ்சல் உரை ஒன்று வாங்கிக்குவாங்க. ஸோ அஞ்சல் உரை வாங்கி அதில் 50 ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த உரையும் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜெராக்ஸ் காப்பியோடு வந்து அந்த அஞ்சல் உரையும் நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. அது மூணையுமே நீங்கள் வந்து வச்சு தான் நீங்கள் வந்து ஒரே கவரில் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸுமே இதிலேயே வந்து இருக்குது. ஸோ அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து 17th June வந்து ஈவினிங் 5:45 நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வயது வரும்போது வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே பிசி எம்பிசி இவங்கலாம் வந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் லெவலில் தான் அதுக்கான போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. கோர்ட் உதவியாளருங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக வந்து ஒரு 27 வேகன்சி இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி வரையே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.